ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். கார்த்திகை தீபம் சீசன் 2, கார்த்திக் அண்ட் ரேவதி இவங்களோட கேரக்டர் வந்து ஃபுல்லாக டாம் அண்ட் ஜெரி நம்ம தெரிஞ்சிச்சு. அதை விட நம்ம கார்த்திக் கேரக்டர் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ ப்ரொமோவுமே பார்த்துருப்போம். கார்த்திக் வர்சஸ் கார்த்திக் பிரதர்ஸ் அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ சீசன் 1 விட எனக்கு இந்த சீசன் 2 இவங்களோட பாண்டிங் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களோட என்ட்ரி கொடுக்குறதுக்கும் அவங்க தான் வந்து ஒரு சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ராக், அதாவது ஜேசிபிலேருந்து வந்து இறக்குவாங்க நம்ம கார்த்திக்கை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரிக்கு ஆப்போசிட்டாக இருக்காது அகிலாண்டேஸ்வரோட அக்கா ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் நம்ம ஃபெரோஸ் கான், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து சொல்லுவாங்க, அவங்க அக்கா தான் வந்து ஃபெரோஸ் கானுக்கு ஐடியா கொடுப்பாங்க, நீ வந்து கார்த்திக்கை அங்கே கூப்பிட்டு பார்த்தேன், எங்கள் அக்கா கூப்பிட்டு பார்த்தேன், எங்கள் அக்கா கிட்ட வரமாட்டேன்டாரு, நீ போய் கூப்பிட்டு உன் பக்கத்துக்கு வச்சுக்கோ, உனக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற மாதிரி இவங்க தான் ஐடியாவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி போய் ஃபெரோஸ் கானும் போய் கார்த்திக் கிட்ட கூப்பிட்றாரு. கார்த்திகோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யாது அப்படின்னு சொன்னால் அது செய்கிறது தான் அவரோட கேரக்டர். அது வந்து அவங்களோட பிரதர்ஸ் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து ஐடியாவே இல்லை சாமுண்டீஸ்வரி கிட்டே நான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் நான் சாமுண்டீஸ்வரிட்டில் தான் போய் அவங்களுக்கு தான் வேலை பார்க்க போகிறேன், அவங்களுக்கு அடிமையாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் சொல்லியிருக்காரு. ஸோ முடியாதுன்னா முடியும், முடியும்னா முடியாது, அதாவது ஆப்போசிட் கேரக்டர், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுவார். அதுதான் இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது, ஃபன்னாகவும் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம கார்த்திக் அவங்க பதக்கிட்ட ஏண்டா ஏண்டா இந்த மாதிரி பேசும்போது இந்த வேஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா கையில் மடிச்சு பிடிச்சிருப்பாரு, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்காருங்களா. ஸோ நார்மல் லுக்கோட இந்த லுக் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ரோமோ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீசன் 2 எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டோன்ட் கம்பேர் சீசன் 1 அண்ட் சீசன் 2, ஜஸ்ட் என்ஜாய் த ஸ்டோரி. ஓகே, பை பை.